ஸோ குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ட் இயரில் சிக்ஸ்த்து செமஸ்டரில் கிராஃப் தியரி பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கிராஃப் தியரி ஸ்கூல் லெவலில் வந்து நீங்கள் கிராஃப் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து படிச்சுருப்பீங்க ஸோ கிராஃப் நான் இது வரைக்கும் என்னன்னு பார்த்துருப்பீங்க ரெண்டு வந்து எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ஒய் ஆக்சஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இதில் நம்பர்ஸ் இதை மாதிரி இருக்கும் இதில் கிராஃபை வந்து பிளாட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிராஃப்னால் என்ன அப்படின்ட்டு இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க ஸோ இதுக்கு இந்த கிராஃபுக்கும் நம்ம படிக்கக்கூடிய கிராஃபுக்கும் வந்து சம்மந்தமே வந்து கிடையாது ஸோ இந்த கிராஃபோட டெஃபனேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மாறும் ஸோ அந்த கிராஃபோட டெஃபனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கிராஃப் தியரி அப்படிங்கிற இந்த பேப்பர் வந்து எதனால் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிராஃப்தியரி எதனால் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டோரியை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ இந்த பிரிட்ஜுக்கு பேர் என்னது அப்படின்னா கோனிக்ஸ் பெர்க் பிரிட்ஜ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த கோனிக்ஸ் பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இதில் ஏபிசிடி அப்படிங்கிறது வந்து நாலு ஊர் அதை மாதிரி வச்சுக்கலாம் ஏபிசிடிங்கிறது வந்து நாலு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் இந்த நாலு டிஃப்ரெண்ட் பிளேசஸையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஏழு ரோடு வந்து உண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு டிஃப்ரெண்ட் ரோடு வந்து உண்டு இந்த நாலு ஊரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸோ நமக்கு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஊர்லேருந்து போகணும் எல்லா ஊருக்கும் போகணும் எல்லா பாத வழியாகவும் போகணும் ஆனால் போன பாதையிலையே திரும்ப போகக்கூடாது ஆரம்பித்த ஊர்லேயே வந்து திரும்பி நிற்கணும் ஸோ ப்ராப்ளம் என்னதுன்னா ஏதாவது ஒரு ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஊருக்கும் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் எல்லா ஊருக்கும் போயிட்டு ஆரம்பித்த ஊர்லேயே திரும்பி வந்து நிப்பாட்டணும் எல்லா பாதை வழியாகவும் போகணும் போன பாதை வழியாகவே திரும்பி போகக்கூடாது ஸோ அது வந்து பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்க ஸோ பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிபிலிட்டியே வந்து இருக்காது ஓகேவா ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா த ஃபஸ்ட்டு பேப்பர் இன் தியரி வாஸ் ரிட்டர்ன் பை ஆயிலர் ஸோ ஆயிலர் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கிராஃப்தியரியில் வந்து உருவாக்கினார் செவன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வென் ஹி ஃபே செட்டில்டு த ஃபேமஸ் அன்சால்வ்டு ப்ராப்ளம் நோன் ஆஸ் த கோனிக்ஸ் பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் ஸோ இந்த கோனிக்ஸ் பர்க் ப்ரிட்ஜ் ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக தான் வந்து இந்த தியரி பேப்பர் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது த டூ ஐலேண்ட்

ஸோ இந்த பேங்க்ஸ் தான் வந்து இந்த ஃபிகரில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா டு ஸ்டார்ட் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த லேண்ட் ஏரியா ஏபிசிடி நாலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வாக் அக்ராஸ் ஈச் பிரிட்ஜ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அந்த ஏழு பாத வழியாகவும் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் போயிருக்கணும் அண்டு ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் திரும்ப போன இடத்துக்கே வந்து திரும்பி வரணும் ஆயிலர் ப்ரூவ்டு தட் திஸ் ப்ராப்ளம் ஹேஸ் நோ சொல்யூஷன் ஸோ ஆயிலர் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணார் ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த ஏழு பாயிண்ட் இருக்குல்ல அந்த நாலு பிளேஸஸ் இருக்குல்ல அந்த நாலு பிளேஸஸை வந்து நாலு பாயிண்டாக வந்து வச்சுக்கிட்டார் நாலு பிளேசஸை வந்து நாலு பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழு ப்ளே லேண்ட் ஏரியாஸ் இருக்கும்ல அதை வந்து ஏழு இடமாக வந்து அவர் வந்து வச்சுக்கிட்டாரு ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஃபை வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிராஃபை நீங்கள் வரையணும் கையெடுக்காமல் வரையணும் போட்ட லைனையே வந்து நீங்கள் திரும்பி போடக்கூடாது அப்படி போட முடியுமான்னு பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கலாம் ஸோ இப்படி வச்சுக்கிட்டோம் ஸோ இப்படி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம லைன் போடணுமா லைனை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி போட முடியும்னா இப்படி நீங்கள் ஒன்று போடலாம் இப்படி 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 ஒன்று போட முடியும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட்டாலும் ரிவர்ஸ் பேக் போட்ட லைன்லேயே நீங்கள் வந்து திரும்பி வர மாதிரி ஆகும் ஸோ அப்போ உங்களுக்கு என்னவாகுது அப்படின்னா இந்த ஒரு லைனை வந்து போட முடியலை அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ இதை மாதிரி நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் போட்டு பார்த்தாலும் இந்த டயக்ராமை வந்து கையெடுக்காமல் போட்ட லைன்லையே திரும்ப போடாமல் உங்களால் இந்த டயக்ராமை வந்து போட முடியாது இதுதான் வந்து கோனிக்ஸ் பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளம் மூலமாக தான் வந்து நமக்கு கிராஃப் தியரி அப்படிங்கிற பேப்பர் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் த கோனிக்ஸ் பெர்க் ப்ராம் இஸ் சேம் ஆஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ட்ராயிங் அபவ் ஃபிகர் வித்தவுட் லிஃப்டிங் பென் ஃப்ரம் த பேப்பர் அண்ட் வித்தவுட் ரீட்ரேஸிங் எனி லைன் பேப்பர்லேருந்து கையெடுக்காமல் இந்த படத்தை வரையணும் போட்ட லைனையே வந்து நம்ம திரும்ப போடக்கூடாது அண்ட் கம்மிங் பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஆனால் நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து திரும்ப வரணும் This problem was generalized and the necessary and sufficient condition for a graph to be traversable has been அப்டைன்டு So, இதுக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க So, அதனால தான் வந்து இந்த graph theory, அப்படிங்கிற இந்த paper வந்து உருவாச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையில் கிராஃப் தியரி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இதில் வந்து நிறைய ரிசர்ச்சஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம ஸோ இப்போ நம்மளோட வந்து மெயின் கான்செப்டுக்கு வந்து வர ஆரம்பிப்போம் கிராஃப் கிராஃப்னா என்ன அப்படின்ட்டு ஸோ கிராஃப்னா வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள் வீட்டில் வந்து புள்ளி வச்சு கோலம் போடுறீங்களே அந்த புள்ளி வச்சு போடுற கோலம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ கிராஃப் அப்படின்னா என்னது அப்படின்னா இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் பேர் என்னது அப்படின்னா வி கமா இ அப்படிங்கிற பேர் அல்லது வி கமா எக்ஸ்ன்னு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் விக்கு பேர் என்னது அப்படின்னா வெர்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் ப்ளூரலில் வந்து வெர்டீசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த வெர்டீசஸ் எல்லாமே வந்து இப்படி புள்ளி வச்சு டினோட் பண்ணுவோம் எக்ஸு அல்லது இ இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா வந்து எட்ஜஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இந்த எட்ஜஸ்ஸை எப்போவுமே லைனாக வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் வெர்டீசஸை வந்து நம்ம பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் எட்ஜஸை வந்து நம்ம லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ எ கிராஃப் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் வீ கம் ஐ எக்ஸ் வேர் வி இஸ் த நான் எம்டி செட் கால்டு பாயிண்ட்ஸ் ஆர் வெர்டீசர்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் அன்ஆர்டு பேர்ஸ் எக்ஸ் இஸ் கால்டு தி லைன்ஸ் ஆர் எட்ஜஸ் ஸோ எப்போவுமே வந்து த லைன் எக்ஸ் இஸ் செட் டு எக்ஸுங்கிற ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைன் எப்போவுமே ரெண்டு புள்ளியை வந்து இணைக்கிற மாதிரி தான் இருக்குமா அப்போது யூ இஸ் செட் டு ஜாயின் வி அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது எக்ஸுங்கிற ஒரு லைன் இருந்துச்சுன்னா யூங்கிற புள்ளியை வீங்கிற புள்ளியோட ஜாயின் பண்ணுறது தான் வந்து எக்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம் இதை வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு யூவி அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில ஒரு லைன் இருந்துச்சுன்னா யூவையும் வியையும் யையும் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் யூவும் விக்கும் பேர் அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் அட்ஜசன்ட்ன்னு எப்போ சொல்லுவோன்னா அந்த ரெண்டுத்துக்கும் இடையில் லைன் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இங்கே யூவும் எக்ஸும் இருக்குல்ல இந்த யூவும் எக்ஸுக்கும் பேர் என்னதுன்னா வந்து இன்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் எக்ஸிஸ் இன்சிடென்ட் அட் யூ அல்லது எக்ஸிஸ் இன்சிடென்ட் அட்வி ஒரு லைனும் ஒரு பாயிண்ட்டும் இன்சிடென்ட் ஆகும் ரெண்டு பாயிண்ட்டு வந்து அட்ஜசண்டாக இருக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து அதுதான் வந்து வித்தியாசம் அட்ஜஸண்ட்டுனால் ரெண்டு பாயிண்ட்டு வந்து அட்ஜஸ்டாக இருக்கும் இன்சிடென்ட்டுன்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனும் வந்து இன்சிடென்ட் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம இங்கே இனிமேல் ஒரு கிராஃபை எப்போவுமே ஜென்ரலைஸ்டாக எப்படியும் டினோட் பண்ணிக்கலாம்னா பீ கம் க்யூ கிராஃப் அப்படின்னும் வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம் வேறு பிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு கியூ அப்படிங்கிறது வந்து லைன்ஸ் ஓகேவா ஸோ அப்போ நம் கிராஃபுக்கு வந்து நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கிராஃபுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் யூவி டபுள்யூ x அப்படிங்கிறது வந்து கிராஃபுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூவும் வியும் வந்து என்ன சொல்லியிருந்தேன் யூவும் வியும் பக்கத்து பக்க அதாவது யூக்கும் வீக்கும் இடையில லைன் இருக்கா யூக்கும் வீக்கும் இடையில லைன் இருந்ததுன்னா யூவும் வியும் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா வந்து அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த எக்ஸுன்னு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூவும் எக்ஸும் இன்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் யூ இதை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம் வேண்டாம் ஒரு ஈன்னு வச்சுக்கலாம் ஓகேவா யூவும் ஈயும் வந்து இன்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் யூவும் எக்ஸும் பார்ப்போம் யூ எக்ஸ் எங்கே இருக்குது யூ வந்து இங்கே இருக்கா எக்ஸ் வந்து இங்கே இருக்கா யூ எக்ஸுக்கும் இடையில் வந்து லைனே இல்லையா லைனே இல்லை அப்படின்னா யூவும் எக்ஸுக்கும் பேர் நான் அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் யூ வந்து நான் அட்ஜஸண்ட்டு அப்போ அட்ஜஸண்ட்னால் என்னதுன்னா ரெண்டு அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில லைன் இருந்ததுன்னா அது வந்து அட்ஜசன்ட்டு அதே ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில லைன் இல்லை அப்படின்னா அது வந்து நான் அட்ஜஸண்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து அட்ஜஸண்ட்டுக்கு உண்டான டெஃபனிஷன் இன்சிடென்ட்டுக்கு உண்டான டெஃபனிஷன் கிராஃபுக்கு உண்டான டெஃபனிஷன் சரி ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபை நான் என்ன சொன்னேன் பி கமா க்யூ கிராஃபாக ஒரு கிராஃபை வந்து இப்படி ஆர்டர்டு பேராக வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம் பீ கமா க்யூ அப்படின்ட்டு வேறு பீனா என்னதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு இருக்கணும் க்யூனா என்னதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ட்ராயை ஃபோர் கமா த்ரீ கிராஃப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஃபோர் கமா த்ரீ கிராஃப் வந்து வரைய சொல்லிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஃபோர்னா என்னது பாயிண்ட்டு பாயிண்ட்டா அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா ஃபோர் பாயிண்ட் வந்து வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு புள்ளி வச்சுக்கிடுவோம் லைன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா த்ரீ லைன்ஸ் சொல்லியிருக்காங்களா மூணு லைன் வரையணும் அப்போ ஒரு லைனு ரெண்டு லைனு மூணு லைன் ஸோ இதுதான் வந்து ஃபோர் கமா த்ரீ கிராஃப் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இது வந்து யுனிக்கு கிடையாது நான் வந்து இதை வந்து எப்படியும் வரைஞ்சிக்கலாம் இப்படி வச்சு புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இப்படியும் நான் வந்து ஃபோர்கா த்ரீ கிராஃபை வந்து வரையலாம் வேறு ஏதாவது மூலியமாக வரைகிறதுக்கு சான்சஸ் இருக்கா பாருங்கள் ஒரு நாலு புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேறு எப்படி வரையலாம் வேறு எப்படியும் வரையிறதுக்கு சான்சஸ் இல்லைல்ல இந்த ரெண்டு டைப் தானே இருந்து ஸோ இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படியும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் ஸோ இப்படியும் வந்து வரையலாம் பட் இந்த மாதிரி கிராஃபை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி கிராஃபை ஏன்னா இங்கே ஒரு புள்ளி வந்து தனியாக இருக்குதா இந்த மூணு புள்ளி சேர்ந்துருக்குதா ஸோ அதனால் இப்படி வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் கிராஃப்ஸை ஏன் கன்சிடர் பண்ண மாட்டோங்கிறதுக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம் அது வந்து கனெக்டட்னஸில் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ஜென்ரலாக கிராஃபை வந்து ஃபோர் கமா த்ரீ கிராஃபை இதை மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிடுவோம் இதை மாதிரி வந்து நம்ம வரைய மாட்டோம் ஓகேவா சரி ஸோ அதுதான் வந்து கீழே வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து வரைய சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்களும் வந்து வரைஞ்சி பாருங்கள் இப்போ ட்ரா ஃபோர் கமா சிக்ஸ் கிராஃப்ன்னு கொடுக்குறேன் ஃபோர் கமா சிக்ஸ் கிராஃப் வரைங்க நாலு புள்ளி ஆறு லைனு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள் ஃபோர் கமா சிக்ஸ் கிராஃப் நோட் எடுத்துக்கோங்க நாலு புள்ளி வச்சுட்டு வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்க சோ இதுதான் வந்து ஃபோர் கமா சிக்ஸ் கிராஃப் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேவா சரி ஸோ இதை மாதிரி நிறைய இதை மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்மளால் கிராஃப் வந்து வரைய முடியும் ஸோ இப்போ வந்து டென் கமா ஃபிஃப்டீன் கிராஃப் வந்து வரைய போகிறோம் அதாவது வந்து பத்து புள்ளி பதினஞ்சு லைன் ஓகேவா பத்து புள்ளி பதினஞ்சு லைன் நீங்கள் வந்து வரையணும் நோட்டில் வந்து நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் கிராஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து யூனிக் கிடையாது அதனால் நம்ம வந்து எப்படி வேணும்னாலும் கிராஃபை வந்து மாற்றி மாற்றி வரைஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு மாடலில் வந்து வரைய போகிறேன் ஓகேவா நான் வந்து பத்து புள்ளி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் பதினஞ்சு லைன் கொடுக்கணுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ பத்து புள்ளி பதினஞ்சு லைனு ஸோ இது வந்து இந்த கிராஃபு ஸோ இந்த கிராஃபுக்கு வந்து ஸ்பெஷல் பேர் ஒன்று உண்டு என்னது அப்படின்னா பீட்டர்சன் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் ஸோ ஏன் இந்த கிராஃபுக்கு பேர் பீட்டர்ஸ் அண்ட் கிராஃப்னா பீட்டர்சன் அப்படிங்கிற அந்த மேத்தமேட்டிஷியன் தான் வந்து இந்த கிராஃபை வந்து கண்டுபிடிச்சார் ஸோ அதனால் அவர் பேர் இந்த கிராஃபுக்கு வந்து வச்சுக்கிட்டாரு பீட்டர்ஸ் அண்ட் கிராஃப் அப்படின்ட்டு ஸோ டென் கம்ஆ ஃபிஃப்டீன் கிராஃபை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பீட்டர்ஸ் அண்ட் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இது குவிஸில் ஒன் வேர்டில்னால் வந்து கேட்கலாம் டென் கம்ஆ ஃபிஃப்டீன் கிராஃபை செட் ஊபித பீட்டர்ஸ் அண்ட் கிராஃப் அப்படின்ட்டு ஓகேவா சரி ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன் என்னது அப்படின்னா வந்து இந்த இப்போ இப்போ கிராஃபோட டெஃபனிஷனில் ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு தான் வந்து லைன் போகும் அப்படின்ட்டு படித்தோமா யூலருந்து விக்கு தான் வந்து எப்போவுமே வந்து லைன் போகும் ஸோ இதை தான் வந்து நம்ம லைன் அப்படின்ட்டு சொல்லுவோம் யூவும் வியும் வந்து அட்ஜசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் லைன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு பாயிண்ட்டிலேருந்து அதே பாயிண்ட்டுக்கு வந்து லைன் போகுமா அப்படின்ட்டு பார்த்தா ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் யூங்கிற பாயிண்ட்லேருந்து அதே பாயிண்ட்டுக்கு லைன் வரையணுன்னா இதை மாதிரி வரைவோம் இதுக்கு பேர் என்னது அப்படின்னா லூப் எல்ஓஓபி லூப் ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து அதே பாயிண்ட்டுக்கு வரையக்கூடிய லைனை வந்து நம்ம லூப் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அதை மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து மோர் தேன் ஒன் லைனும் வந்து வரையலாம் ஓகேவா இப்போ யூலேருந்து வீக்கு ஏற்கனவே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோமா ஸோ நான் இன்னொரு லைன் வரைப்பா பாருங்கள் ஸோ யூலேருந்து வீக்கி வந்து இப்படி ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன் இந்த லைனுக்கு வந்து நான் இ அப்படின்ட்டு வந்து பேர் வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா மல்டி லைன் அப்படின்ட்டு சொல்லுவோம் மல்டி லைன் அல்லது வந்து மல்டிப்புள் லைன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் ஸோ மல்டிப்புள் லைன்னா வந்து ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு வந்து மோர் தேன் ஒன் லைன் வரதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா வந்து மல்டிப்புள் லைன் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ கிராஃப் ஹேவிங் மல்டிப்புள் லைன் அண்ட் லூப்ஸ் ஆர் கால்டு கிராஃப் மல்டிகிராஃப்னா என்னது அப்படின்னா வந்து லூப்ஸ் இருக்கலாம் அதில் மல்டிப்புள் லைன்ஸ் இருக்கலாம் ஸோ இதை மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா வந்து மல்டி கிராஃப் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ கிராஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா கிராஃப் தானே கிராஃபுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வரைஞ்சோன்னு பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி கொடுக்கலாம் ஸோ இதை மாதிரி நான் லைனை நான் வரைஞ்சிட்டேன்னா வரைஞ்சதுக்கு அப்புறம் மல்டிப்புள் லைன்ஸ் கொடுக்கணுமா இப்படி வந்து ஒரு மல்டிப்புள் லைன் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து லூப்பை வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி கொடுக்குறேன் ஸோ இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லூப்பை கூட நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து மல்டி கிராஃப் ஏ கிராஃப் விச் இன்வால்வ்ஸ் லூப்ஸ் அண்டு மல்டிபிள் லைன்ஸ் ஆர் கால்டு மல்டிப்பு கிராஃப் ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக உள்ளது என்னது அப்படின்னா வந்து சிம்பிள் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம் சிம்பிள் கிராஃப்னால் என்னதுன்னா லூப்ஸு மல்டிபிள் எட்ஜஸ்ஸு இது எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய கிராஃபை தான் வந்து நம்ம சிம்பிள் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ சிம்பிள் கிராஃபுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி வந்து இருக்கலாம் ஓகேவா இந்த இடத்துல ஒரு புள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளி ஸோ இதை மாதிரி உள்ள கிராஃப் வந்து சிம்பிள் கிராஃப் இதை மாதிரி உள்ள கிராஃப்ஸ் வந்து மல்டி கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ நம்ம கிராஃப் தியரியில் கன்சிடர் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து சிம்பிள் கிராஃபை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம பார்க்கறது எல்லாமே சிம்பிள் கிராஃப் தான் மல்டி கிராஃப் கிடையாது ஜஸ்ட் மல்டிகிராஃப்னால் என்னென்னு டெஃபனிஷன் மட்டும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து சிம்பிள் கிராஃப் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வந்து இப்போ ஒரு மூணு புள்ளி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் அந்த மூணு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களால் அதிகபட்சம் எவ்வளோ லைன்ஸ் வந்து வரைய முடியும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் மூணு பாயிண்ட் மட்டும் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு உங்களால் அதிகபட்சம் வந்து எவ்வளோ லைன் வரைய முடியும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ மூணு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ வரைய முடியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சுட்டேன்னா அதிகபட்சம் வந்து உங்களால் மூணு லைன் தான் வந்து வரைய முடியும் ஓகேவா ஸோ அதை மாதிரி நாலு பாயிண்ட்டு வச்சு பாருங்கள் நாலு பாயிண்ட்டு வச்சோன்னா அதிகபட்சம் எவ்வளோ லைன் வரைய முடியும் நாலு புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் மூணு பாயிண்ட் வச்சா மூணு லைன் வரைய முடியும் நாலு பாயிண்ட் வச்சா ஆறு லைன் வரைய முடியுது அஞ்சு பாயிண்ட் வச்சு பாருங்க அஞ்சு பாயிண்ட் வச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் ஆறு எட்டு ஒம்பது ஸோ மொத்தமாக பத்து லைன் வரையலாம் அப்போ மூணு பாயிண்ட்டுக்கு மூணு லைன் வரையலாம் நாலு பாயிண்ட்டுக்கு ஆறு லைன் வரையலாம் அஞ்சு பாயிண்ட்டுக்கு வந்து பத்து லைன் வந்து வரைய முடியும் ஸோ இப்போ இதை வந்து நம்மளால் ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா அப்போது எத்தனை பாயிண்ட் இருந்தால் எத்தனை லைன் வரும் அப்படிங்கிறத வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா மூணு பாயிண்ட்டுன்னா மூணு லைன் நாலு பாயிண்ட்டுன்னா ஆறு லைனு அஞ்சு பாயிண்ட்டுனால் பத்து லைன் ஸோ இது இப்படியே போயிட்டே இருந்தால் ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா இருக்கிற பாயிண்ட்டை வச்சுட்டு நம்மளால் லைனை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா என் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னா என் இன்டூ என் மைனஸ் ஒன் பை டூ லைன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃபைவ் இருக்குதா ஃபைவ் போட்டு பாருங்கள் ஃபைவ் ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து ஃபோர் பை டூ பார்த்தோம் அப்படின்னா வந்து டென் ஸோ என் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என் இன் டூ என் மைனஸ் ஒன் பை டூ லைன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸோ இதை தான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து காம்பினேட்டோரியலில் வந்து படித்திருப்போம் ஸோ இது இருக்குல்ல ஸோ இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா என்சி டூ அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் ஓகேவா என்சி டூ அப்படின்ட்டு வந்து இந்த என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூவை வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் ஸோ அப்போது என் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து என்சி டூ வந்து அதிகபட்சம் இருக்கும் தட் மீன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்ட்டு அப்போது பீக்கமாக க்யூ கிராஃப் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா maximum number of lines வந்து less than or equal to PC2 total number of points PI பி ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதே க்யூ ஈக்குவல் டு பிசி டூன்னு எப்போ இருக்கும் அப்படின்னா எல்லா லைனுமே அட்ஜஸ்டாக இருந்தால் தான் க்யூ ஈக்குவல் டு பிசி டூ அப்படின்ட்டு கிடைக்கும் அட்ஜ ஒரு சில லைன் அட்ஜஸ்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா லெஸ் தேன் இன் வந்து மெயின்டைன் ஆகும் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி எப்போ கிடைக்குனா எல்லாமே அட்ஜஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்டு okay ஓகேவா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரு graphல வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பிகமாக க்யூ கிராஃபில் க்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிசி டூ அண்ட் க்யூ ஈக்குவல் pc2 பிசி டூன்னு எப்போ நான் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டன்ட் ஆகிருக்கும் போது தான் வந்து அப்படி இருக்கும் ஓகேவா சரி ஸோ அப்போ நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் ஸோ கிராஃபோட டெஃபனிஷன் ஸோ கிராஃப் தியரி அப்படிங்கிற பேப்பர் வந்து எதனால டெவலப் ஆச்சு அப்படின்னா கோனிக்ஸ் பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் அது மூலமாக தான் கிராஃப் தியரி அப்படிங்கிற இந்த பேப்பர் வந்து டெவலப் ஆச்சு ஸோ கிராஃபோட டெஃபனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் வந்து வெர்டீஸஸ்னா என்னன்னு பார்த்தோம் எட்ஜஸ்னால் என்ன அப்படிங்கிறத பந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸண்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இன்சிடென்ட்டுனா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்தோம் சிம்பிள் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக ஒரு பீக்கமாக கியூ கிராஃபில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள் வீடியோ வந்து இன்னொரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த எல்லா டெஃபனேஷன்ஸும் வந்து கிளியராக புரிஞ்சால் தான் பின்னாடி போகக்கூடிய தியரம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து இங்கே புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ புக்கு வந்து கிராஃப்தியரி பை ஆறுமுகம் புக்கு ஸோ நான் இப்போ இப்படி வச்சுருக்கிறேன் ஸோ நீங்கள் வேணும்னா இந்த வீடியோவை வந்து அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸை வந்து பார்த்து எழுதிக்க பாருங்கள் இல்லைன்னா கிராஃப்தியரி பை ஆறுமுகம் புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸோ நான் இதில் வந்து இந்த கிராஃப் டெஃபனேஷன்ஸு லைன்ஸு அட்ஜஸ்டன்ட் லைன்ஸு எல்லாமே நடத்திட்டேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டாவது பேஜில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பீட்டர்ஸ் அண்ட் கிராஃப் பீட்டர்சன் கிராஃபும் வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன் கிராஃப்னா என்ன அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ கிராஃபுக்கு வந்து இதை வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பேஜையும் வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வந்து எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த ரிமார்க் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள் ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணுவோம் தேங்க்யூ